ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வெயிலுக்கு குழு குழு குழுன்னு உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய நுங்கு பாயாசத்தை எப்படி தயார் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நோ ஆயில் நோ பாயில். ஸோ இந்த மெத்தடை நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். அதாவது எந்த விதமான ஆயிலும் வந்து இதில் நம்ம சேர்க்க போகிறதில்ல, எதையும் நம்ம கொதிக்க வைக்க போகிறதில்ல. இருக்கிறதுலேயே ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த பாயாசம் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதை எப்படி நம்ம தயார் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது வந்து நொங்கு தான், நொங்கு தான் மெயின். ஸோ அதனால நொங்கு தேவையான அளவு நான் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இதுதான், இதை வந்து தோலை உரித்து இந்த மாதிரி இலை நொங்காக இருக்க மாதிரி பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை நொங்கு தேவையோ தயார் பண்ணுற அளவுகளை பொறுத்து இது மாறும். ஸோ அத்தனை நொங்கு வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுருக்க இந்த நொங்கை நம்ம சின்ன சின்ன பீசஸாக, நமக்கு என்ன சைஸஸில் தேவையோ அந்த சைஸஸுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கட் பண்ண இந்த நொங்கு பீசஸை ஒரு பவுலில் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி முந்திரி, பாதாம், பிஸ்தா, வால்நட், நிலக்கடலை, இதை ஏதாச்சும் வந்து ஒரு 4 மணி நேரமாச்சும் ஊற விட்டுருக்கணும். ஊற வச்சு எடுத்த இந்த பருப்பு வகைகளை நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுக்கலாம். ஸோ மொதல் பருப்பு அரைப்படும், அதுக்கப்புறம் நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு திரும்ப அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஸ்ட் டைப்பில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நல்லா அடித்து முடிக்கவும் பாருங்கள். ஸோ ஓப்பன் ஆகும், பேஸ்ட் டைப்பில் உங்களுக்கு இருக்கும். இந்த பேஸ்ட்டையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ மிக்சியில் அடித்து அந்த பேஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட தேங்காய்ப்பால், நம்ம இடியாப்பத்துக்கு ஆப்பத்துக்கெல்லாம் செய்வோம் இல்லையா, இந்த மாதிரி தேங்காய்ப்பால் தயார் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து இதுக்கு அடுத்தபடியாக சேர்த்துக்கலாம். ஏன் தேங்காய்ப்பால் சேர்க்குறோம்னா, ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது, நொங்கு ஆல்ரெடி குளிர்ச்சி தரக்கூடியது, அதனால அடுத்து நொங்கையும் வந்து சேர்த்துக்கிறோம். இதன் கலவை வந்து வயிற்று புண் ஆற்றுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வெயிலுக்கும் உங்களுக்கு உடலுக்கு தேவையானதாக இருக்கும். இது கூட தேவையான அளவு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறோம். அப்புறம் இனிப்பு சுவைக்காக நீங்கள் தேன் கலக்கலாம் அல்லது சர்க்கரை கலக்கலாம். நம்ம வந்து இங்கே சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறோம். ஸோ இதை வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுதான் வந்து பாயாசம். ஸோ இதை வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அவ்வளோ ஸ்வீட் போட்டு கலந்துக்கிட்டு நீங்கள் அப்படியே வந்து பரிமாறலாம். இதுதான் வந்து நொங்கு பாயாசம். இதை வந்து சில பேர் வந்து இந்த தேங்காய் பாலை வந்து ஃபில்டர் பண்ணிடுவாங்க. இந்த கலவையில், நம்ம அந்த மிக்சி ஜாரில் போட்ட கலவையில் சிறு சிறு துகள்கள் வந்துச்சுன்னா அதையும் வந்து ஃபில்டர் கூட பண்ணிக்கலாம். நம்ம வந்து இங்கே ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே வந்து குடிக்க போகிறோம், அதனால ஃபில்டர் எதுவுமே பண்ணலை. ஸோ அவ்வளோதான், இந்த நொங்கு பாயாசம் ரெடி. நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஸோ குட்டீஸுமே வந்து ரொம்ப விருப்பப்பட்டு வந்து சாப்பிட்டாங்க, அவங்களாம் எடுத்து சாப்பிடணும் அப்படின்னும் ஆசைப்பட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான சுவையில் இந்த பாயாசம் வந்து வந்துருந்துச்சு. உங்களுக்கும் நீங்கள் வந்து செய்யணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த கோடை காலத்துக்கு அருமையான ஒரு பாயசமாக இது அமையும். ஸோ இந்த நொங்கு பாயசத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்குது. ஒரு ஆளுக்கு ஒரு டம்ளர் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நொங்கு, சர்க்கரை இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கடைசியில் குட்டீஸில் கையில் கொடுத்து உட்கார விட்டாச்சு. ஐம் சாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அதில் இருக்க நொங்கு இந்த தேங்காய் பாலோடு சேரும்போது ஸோ சுவை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடிச்சு. அந்த டேஸ்ட் வந்து எங்கள் குட்டீஸ்க்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமாக என் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.